ஸோ இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனோ இல்லை வாட்டர் ஸ்கேசிட்டியோ கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பாப்புலேஷன். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, ஆனால் அதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது சொல்லப்போனால். எந்த மீன்ஸில் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து லேமேன் ஜாப்ஸ், அதாவது வந்து ஒரு கூலி தொழிலாளி பண்ணுறக்கூடிய வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அடுத்த 20-25 வருஷத்தில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இன்றைக்கி எல்லாருமே நம்ம எஜுகேட்டடாகவும் சொஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி ஜாப்ஸ்க்குள்ளே போயிட்டுருக்கனால லேமேன் ஜாப்ஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இதை பண்ணுறதுக்கு இன்னும் 30 வருஷத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன சர்வே எடுத்திருக்காங்க. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன்? ரெண்டு இருக்குது. ஒன்று, டிஜிட்டலாக நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நம்மக்கிட்ட இப்போ வந்து சாட் ஜிபிடி போல் நிறைய ஏஐ பாட்ஸ் வந்துட்டுருக்கு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அது டிஜிட்டல், ஓகேங்களா. பட் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு பொருளை மூவ் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒரு பொருளை எடுத்து வைக்கணும், ஒரு வண்டியில் கூட்ஸ் ஏற்றணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறது? அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே சொல்யூஷன், ஒரு ரோபோட்டிக்காகும். ஸோ இப்போ நான் எனக்கு முன்னாடி பார்க்குற செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்டிக் செட்டப். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6-axis ரோபோட்டிக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த இது கூட வந்து ஒரு நுமேட்டிக் கன்வேயர் செட்டப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கூட்ஸை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டமில் வைப்பாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுற ரோபோட் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ரோபோட் அந்த எஃப்ஜி கூட்ஸை இந்த மாதிரி ஒரு கன்வேர் பெல்ட்டில் வச்சோன்னே கன்வேர் பெல்ட் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு வரும். இந்த பாக்ஸ் வந்து இந்த பொருள் நல்ல குவாலிட்டியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, நல்ல குவாலிட்டியில் இருந்தால் வந்து அக்செப்டன்ஸ் பின்னுக்கு மூவ் பண்ணிவிடும். இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த பொருள் அப்படின்னா, உடனே வந்து ஒரு ரிஜெக்ஷன் பின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிஜெக்ஷன் பின்னில் அந்த பொருளை தள்ளிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எடுத்து வைக்கிற அந்த ஹியூமனோட வேலையும் இங்கே மிச்சமாகுது. அண்ட் தென் ஃபைனலி இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹியூமனோட வேலையும் மிச்சமாகுது. ஸோ இதனால் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோடைய எண்டு ப்ராசஸ் இருக்குல்ல, அவுட்புட் போகிற ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் வந்து டோட்டல் ஆட்டோமேஷனை இந்த செட்டப் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் செட்டப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பூந்தமல்லி கிட்ட இருக்கிற பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜோடைய ரோபோட்டிக்ஸ் லேபில் தான் இந்த ஹை எண்ட் ஃபெசிலிட்டி லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அதிக ஸ்கோப் இருக்கிற இந்த டெக்னாலஜியில் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கரண்ட்டாக ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரோபோட்டிகாம் டூபாட் அப்படிங்கிற கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோபோட்டிகாமோடைய 6-axis வந்து ஹை ப்ரிசிஷன் சர்வோ மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சர்வோ மோட்டார் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா மோட்டாராலையும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்மளால் அதை நிறுத்த முடியாது ரொட்டேஷனை. பட் சர்வோ மோட்டார்ஸில் எந்த ஆங்கிளில் எக்ஸாக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணணுமோ மோட்டார்ஸ் கரெக்டாக அங்கே ஸ்டாப் ஆகும். அண்ட் இதுதான் வந்து ஒரு ரோபோட்டிகாமுடைய அந்த ஹை ப்ரிசிஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் இந்த ரோபோட்டிகாமுடைய கிரிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நுமேட்டிக் ஆக்சுவேட்டர்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ அதாவது ஏர் ப்ரெஷர் மூலமாக அந்த கிரிப்பர்ஸ் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த ரோபோட்டிகாம்போடைய மேக்ஸிமம் பேலோட், அதாவது இதனால் லிஃப்ட் பண்ணக்கூடிய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 kgs அட் அ டைம். அண்ட் இந்த ஆர்மோடைய அவுட்ரீச் ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 meter இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற டூபாட் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலமாக தான் இந்த ரோபோட்டிகாம்போடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 types ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஒன்று பிளாக்லி ப்ரோக்ராமிங், இன்னொன்று ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஸோ பிளாக்லி ப்ரோக்ராமிங்கிறது இட்ஸ் லாஜிக் லோ கோட் ப்ரோக்ராமிங். ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். பட் நம்மளுடைய காமன் மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ப்ரோக்ராமிங் தான் பிளாக்லி ப்ரோக்ராமிங். ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ண போகிற விஷயம் வந்து பாயிண்ட்ஸ் தான். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாயின்ட்ஸ்லேயும் கார்டீஷியன் மூமெண்ட்லேயும் தான் உங்களுடைய ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஜாயின்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் அந்த ஜாயின்ஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் ஆகுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபைனலாக கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அங்கே ரன் ஆகிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ சேஃப்டி பொசிஷன் வந்துருச்சு, நெக்ஸ்ட் பிஃபோர் பிக் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, 3 seconds கழிச்சு பிக் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, பிக் ஆகிறது பார்க்குறீங்க. ஸோ பிக் ஆகிட்டு அகைன் சேஃப்டி பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட ஜென்ரல் ஆப்ரேஷன். ஸோ இப்படி நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லோ கோடிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கோட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு லைக் ஒரு பைத்தான் கோடிங்கோ ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் தேவை கிடையாது. ஸோ ஜென்ரலாக லாஜிக்கான லாஜிக்கலாக நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் கோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுலேயுமே வந்து இன்னொரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, இது நீங்கள் லூப்பில் பண்ணலாம். இப்போ இது இந்த ரோபோட்டிக்ஸே வந்து நீங்கள் லூப்பில் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்லீங்களா, இங்கே உங்களுக்கு வரும் ரிப்பீட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, ஃபார் எவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு லூப்பிங்கில் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த பிக் அண்ட் பிளேஸு அண்ட் தென் அதர் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரிப்பீட்டு இஃப் எல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தேன் அப்படின்னா இந்த லாஜிக் கோடிங் எனக்கு 10 times எனக்கு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்டிக் அம்சம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெடிசனில் சர்ஜரி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து மூவி ஷூட் பண்ணுற வரைக்கும் விக்ரம் மூவியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறது உங்களுடைய கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏன்எஸ் சேனலில் உங்கள் கேம்பஸுக்கு இன்வைட் பண்ணி இந்த டெக்னாலஜி ஹேண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண பிரத்யுஷா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அவங்களுடைய ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஓப்பனில் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.